தொடர்ச்சியாக இந்து மதத்தை குறிவைத்து நக்கலடிப்பவர்களின் வரிசையில் கார்த்திகை மாதமும் அதுவுமாக கானா இசைவாணி என்ற பெண் பாடிய பாடல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பெண்கள் உரிமைக்காக குரல் தருகிறேன் பேர்வழி என்று உள்நோக்கத்தோடு இந்த விஷயத்தை செய்தது ஐயப்ப பக்தர்களை கடும் மன உளைச்சலில் தள்ளியுள்ளது. மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் விஷயத்தை இந்துக்கள் எப்போதும் பேசுவதில்லை என்றும் அரசு ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்றும் ஆட்சி மாற்றம் ஒன்றே இதற்கு தீர்வு என்றும் மக்களின் குரல் தெளிவாக இருக்கிறது. யாரும் மற்ற மதத்தை வந்து இவ்வளவு நினைக்கல, அவங்களும் நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா கடவுளும் ஒண்ணுதான். நம்ம எல்லா கோயிலுக்கும் போறமே, நாகரண்டவருக்கு போறோம், எல்லா கோயிலுக்கும் போற வரமே. ஆனா நம்மள மட்டும் இந்த திருநீர் பேசக்கூடியவங்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசுறது அவங்களுக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியா? சார், உதயநிதிக்கு தான் சொன்னாரு சனாதன கோயில் இடிக்கணும்னாரு. இல்லைன்னா மக்கள் திருந்தல, அந்த மக்கள் திருந்தா அவனை தான் வந்து தலைவராக ஏத்துக்குது. சின்ன மாத்தணும், எலெக்ஷனை மாத்தணும் முடிவு தானே கிடைக்கும். உங்க அந்த அதிகாரத்தில் தானே பண்ணிக்கிறாங்க. அரசியல் ஆதாயம், அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் எல்லாம் வாழணும், அவ்வளோதான். இருக்காதுங்க இந்த அரசு, இந்த அரசு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அரசு தானே, இது குடும்ப அரசியல் தானே. எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் மக்கள் தானே. அது ஈசிக்கா கட்சி இதெல்லாம் கிடையாதுல, எல்லாருக்கும் பொதுவானது தான். ஏதாவது சப்போர்ட் இருக்கும், பெரிய சப்போர்ட் இருக்கும், அதனால எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. எல்லாருக்கும் சட்டம் உண்டு தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நடவடிக்கை எடுக்கணும், எடுக்காமல் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தூண்டுறாங்க, இவங்க வந்துட்டு எவ்வளோனா ஆடலாம்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். போகிறவங்க நம்பிக்கை இருக்கவங்க போயிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே. அதில் வந்துட்டு இங்கே எவ்வளோ இது பண்ணாலுமே அது ஒன்றும் நடக்காதீங்க. இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ஏதாவது இந்த மாதிரி சபரிமலை சீசன் வந்தாலே இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படியே வந்துட்டு. இப்போ வந்து இப்போ பார்த்தா நம்ம வந்து இப்போ தமிழக அரசு இருக்குனாக்கா இது வந்து திராவிட கழகம் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து இந்த திராவிட கழகம் ஆட்சியில் வந்து அவங்க குடும்பத்துலேயும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே சாமியை தான் கும்பிட்றோம். தண்டனை கொடுக்கணும் தாங்க, நம்மளால முடியல. அதாவது அரசாங்கமே வந்து அவங்க சப்போர்ட் சார் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மாற்றத்துக்கு வழிதான் பண்ணணும். தண்டனை அரசாங்கம் தான் வந்துட்டு அது இது பண்ணணும், முடிவு பண்ணணும். நானும் நீங்களும் வந்துட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் மனசு பாதிக்குது, அது மட்டும் உண்மை. அது அரசாங்கம் தான் செய்யணும், அரசாங்கமும் நீதிமன்றம் தான் அது இது பண்ணணும். அரசாங்கம் இதுக்கு சரியான பாடம் போட்டுனாதான் அவங்களுக்கும் கரெக்டாக வரும். எந்த மனிதத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது, எல்லா மனதும் சரிசமமானதான். அது அரசியல் விளையாட்டு தான் சொல்ல முடியாது. கட்சி வேற கேவலப்படுறதுனால இவங்க வந்து அரசியல் லாபத்துக்காக அப்படி அமைக்க வச்சுக்கிறாங்க. எழுச்சியாக இருந்து எதாவது பண்ணணும், போராட்டங்கள் பண்ணணும், நிறைய போராட்டங்கள் பண்ணணும். இந்துக்கள் கோவிலையும் இடிக்கணும்னு பேசினாரு உதயநிதி. அது வந்து அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனை வந்து மாற்றி பேசுகிறாங்க. மக்கள் வந்து நம்ம நம்புவாங்கன்னு அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். தண்டனை கொடுக்கணும் தாங்க, நம்மளால முடியல. அதாவது அரசாங்கமே வந்து அவங்க சப்போர்ட் சார் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மாற்றத்துக்கு வழிதான் பண்ணணும். அரசாங்கம் இவ்வளோ பேருக்கு அவ்வளோ நாளாக வந்துட்டு பெண்களுக்கு அலோவ் பண்ணாது, இந்த கோயிலெல்லாம் அலோவ் பண்ணலையா என்ன? எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறாங்க. அங்கே அவர் தவக்கோளத்தில் இருக்காரு, அவருக்கு அப்படி தான். அங்கே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். என்னவே வந்து நம்ம எல்லாருமே வந்து உருதாய் மக்களாக ஒரே இனம் ஒரே மொழி இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து சிலதை மறந்து வாழ்கிறோம். மறப்ப மன்னிப்புங்கிறதே வந்து இது மாதிரி இழிவுபடுத்தி பாடுறவங்களுக்கு கூடாது.